என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே ஒரு மார்னிங் டாஸ்க் ஒன்று வரும்ல, வேக்கப் டாஸ்க். அந்த டாஸ்க் என்ன தெரியுமாங்க பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் எப்படி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதுதான் டாஸ்கே. அதுல வந்து ஸ்ருதி சொன்னாங்க, நீங்க அழகா இருப்பீங்க, இந்த 5-11 இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து அப்படியே ஒரு நைட் பேண்ட்டும் போட்டு டிஷர்ட்டும் போட்டு ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் என்ன ஒன்று, பொண்ணுங்க கேட்டால் மட்டும் அப்படியே பதில், கொஸ்டின் கேட்டால் அப்படியே கொஞ்ச நேரம் மைக்கை மியூட்டை போட்டு சிரிச்சுட்டு பொறுமையாக யோசிச்சு பதில் சொல்றீங்க. ஆனால் பசங்க கேட்டால் ஈஸியாக சொல்லிடுங்க. மற்றபடி ஸ்மார்ட்டாக அழகாக சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாங்க. ஆனால் இருக்குதுலேயே ஹைலைட் நம்ம அனிதா தாங்க. அதையும் பக்கம் பக்கமாக சொல்றாங்க. பிக் பாஸ் எப்படின்னா விஜய் சேதுபதி மாதிரி இருப்பாராம். அதே மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் தாடியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா வெயிட் இல்லாம அதிகமா ஸ்லிம் இல்லாம மீடியமா இருப்பாராம். ஒரு 5-11 ஒரு 5-9 இருப்பாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஸோ அவரு ரெண்டு பசங்க இருக்குமா அவருக்கு, அடிக்கடி டீ குடிப்பாராம். இதெல்லாம் யாரும் பார்த்தாங்கன்னே தெளிவுகளை சொல்றாங்க, டீ குடிப்பாராம். அதுக்கப்புறம் வந்து ஸோ தாடி வந்து அந்த பாதி இதுவாகவும் பாதி இதுவும், ஹேர் ஸ்டைல் சூப்பரா வச்சிருப்பாராம். ஸோ இந்த மாதிரி கதை கதையா சொல்லணும்னு போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஸ்டாரிக்கு வந்து எப்படி சொன்னார்னா, என்ன மாதிரி ஸ்லிம்மா அந்த ஜிம் பாடியோட, ஸோ ஹைட்டு ஓரளவுக்கோட நல்லா ஃபிட்டா சூப்பரா இருப்பாரு அப்படின்னாங்க. அடுத்து வந்து நம்ம தாமரை வந்து எப்படின்னா, கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஹைட்டா வந்து தாடி நல்லா குறுகுறுன்னு ஒரு ஹைட்டா எங்க வீட்டுக்கார மாதிரி கொஞ்சமா அப்படி இருப்பாரு அப்படின்னு இருந்தாங்க. ஸோ இதுல நிருப்பு வந்து இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா சொல்லியிருந்தாரு, ஏதோ ஜூஸ் மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அபிநய் வந்து, என் வீட்டில் இருக்கிறது ஒரே பிக் பாஸ் என் ஒய்ஃப் தான், ஸோ நாங்கள் எப்பயுமே ஒரே பிக் பாஸ் தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க. ஸோ எனக்கு இங்கேயும் சரி வீட்லேயும் சரி ஒரே பிக் பாஸ், பிக் பாஸ் பற்றி சொல்லுங்க ஐயா, உங்கள் வீட்டில் இருக்கிற பிக் பாஸை கேட்டாங்க இப்படி சொன்னாருங்க. அடுத்து பாலாஜி வந்தார். பாலாஜி வந்து என்ன சொன்னார்னா, பிக் பாஸ்னாவே ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி, அவரை ஒரு கடவுளாக தான் பார்க்கணும். ஸோ எப்பவுமே அவர்கிட்ட நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன். நம்ம இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்தால் ஒரு கடவுளாக பார்க்குறோம் இந்த 6 சீசனாக. ஸோ கடவுள் எப்பவுமே நல்லா தான் செய்வார், அவர் எப்பவுமே நல்ல குணத்தோட இருப்பாருன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி சொன்னாங்க ஒவ்வொருத்தரும். ஸோ அந்த பாலா அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.